பெண்ணானி சாப்பிட்டா இருப்பான்னு நினைக்காத, நான் கொஞ்சம் ரகடன ஆளு, நான் கொஞ்சம் ரகடன ஆளு தான். அப்படியே கைத்து புச்சி நெருக்கி சாவ வச்சிருவேன், தொண்டை புச்சி கடிச்சு சாவ வச்சிருவேன். எது பெருசுல அடிச்சு காத்து. ஆமா நீங்க ரெண்டு அப்பா தானே சார். தாமத பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. இப்ப ஓரதா நிக்கிறதா தெரியலையே. ஒரு அளவுக்கு மேல பண்ண. எதுக்கு என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பாக்குறேன், நான் போன் தானே பாக்குறேன். நான் அழகா இருந்தா உனக்கு பொறாம தானே, உன்னை விட அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு மாடனா உனக்கே டஃப் கொடுப்பேன். அந்த அளவுக்கு இருக்கணும் உனக்கு பொறாமடி. எனக்கு ஒண்ணு எந்த பொறாமையும், நான் சாங்ஸ் கேட்கறேன் தனியா பார்க்கல கஞ்சின்னு. நீங்க வந்து இப்படி கேவலமா வந்து பக்கத்துல, கேவலமா அத நான் சொல்லணும். போடா வெளிய முதல்ல அந்த தயசை லிப்ஸ்டிக் அதை ரிமூவ் பண்ணுங்க. தயவு செஞ்சு லிப்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுங்க. ஆக்சுவலா போதும் காணிச்சுக்க போதும் வாய். சிரிப்புனா அப்படி இந்த மாதிரி ஒரு கியூட்டா சிரிக்கணும். சிரிக்க கூட உனக்கு தெரியல, நீ எல்லாம் பொண்ணாடி. பெண்ணானே சாப்பிட்டா இருப்பான்னு நினைக்காத, நான் கொஞ்சம் ரகடன ஆளு, கொஞ்சம் ரகடன ஆளு தான். அப்படியே கைத்து புச்சி நெருக்கி சாவ வச்சிருவேன், தொண்டை புச்சி கடிச்சு சாவ வச்சிருவேன். நான் கூட உன்னை வந்து பொண்ணு நினைச்சேன், இப்பதான் தெரியுது நீ பஜாரி. நீ எல்லாம் குடும்ப பெண்ணே இல்லை, நீ குடும்பத்துக்கு லாக்கி இல்லை. நீ ஒரு ஒரு குக்கர்ல ஒரு அரிசி போட்டா எத்தனை விசில் அடிச்சா ஒரு சாப்பாடு இறக்க முடியும்னு சொல்லு. சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம் தருப்பாரு. நான் போட்டு இருக்கிறது சுடிதாரு, நீ என்னடி போட்டிருக்கீன் போட்டா போடி, போயிட்டு பிச்சை எடுக்க சிக்னல், போயிட்டு பிச்சை எடுக்க சிக்னல். முடியுமா? என் சைஸ் உங்களுக்குலாம் கையில கூட சேராது. இது வேற இது ரொம்ப இது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இது இல்லை பெண்மைனா அந்த லிப்ஸ்டிக் போட்டே இருப்பாங்களா? போட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு தடவை சொன்னேன், நூறு தடவை சொன்ன மாதிரி ஓகேவா? பசங்களை நம்பவே முடியலங்க. சுடிதார் போட்டு வந்தேன், ஒருத்தன் அப்படியே வெறிக்க வெறிக்க பாக்குறான்.
இப்போ என்னால ஒண்ணுமே முடியல. இப்போ நான் வந்து அந்த வரும்போது ஒரு பாருக்கு இது கட்டில வந்து உக்காந்தான். அவன் என்ன பார்த்தனா இதுல ஒரு பாருக்கு செம்ம கட்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டு என் மேல கைய போட்டான். பச்சம் ஒண்ணு ஒரு ஆண் மகனுக்கு பென் ட்ரெஸ் போட்டா பாதுகாப்பு இல்லைங்க இந்த ஊர்ல. அவன் வேற யாரும் இல்ல சிவன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் போட்டு ஒரு ஆம்பளைக்கே பொம்பளை ட்ரெஸ் போட்டு பாதுகாப்பு இல்லனா இந்த உலகத்துல நான் வாழவே பிடிக்கலங்க. சொன்னாங்க என்ன போய் ஆண்கள் மேல பள்ளியில சேர்த்து விட்டு ஒரே பையன் கூட போய் சேர்த்து விட்டாங்க. பையன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு பிடிக்கலங்க. என்னன்னு தெரியலங்க எனக்கு பையனை. இந்த நான் மட்டும் முதலமைச்சரா, நான் மட்டும் ஒரு முதலமைச்சரா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேங்க. பையனை போட்டு ஒரு பிக் பாஸ் மாரி ஒரு ஷோ நடத்துறேன், எல்லாரும் ஒரே இடத்துல வாங்க அப்படின்னு கூட்டு வச்சு ஒரே பாம் ஒரே பாம் எனக்கு சரி ஓகே டன். இப்போ நீ ஒரு நாள் நீ பொண்ணா தானே இருக்க. ஆமா அவன் நம்பர் நான் உனக்கு தரேன், நீ ஒரு நாள் நீ அவனை லவ் பண்ணு. ஐயோ அவ்வளோ காஜி பிடிச்சுனா அவன் நீ எந்த இடத்துல நீ லவ் பண்ணு நீ ஓடுருவ. புரியுது உன் ஃபீலிங்ஸ் என்னான்னு புரியுது. அதுக்காக என்னெல்லாம் வந்து கோத்து விட கூடாதுன்னா புரிஞ்சுதா? அவன் அல்லவன். அப்புறம் டார்ச்சர்ன்ற அப்புறம் நல்லவன்ற. ஆமா இந்த மாதிரி அந்த மாதிரி டாக்ஸிக் ஃப்ரெண்ட் எல்லாம் வேணாமா? முதல்ல அவனை பிரேக்கப் பண்ணு. நீ மட்டும் அவனை பிரேக்கப் பண்ண நீ தனியால் இல்லை, நீ ஒரு அடையாளம் உன்ன மாதிரி பாய் ஃப்ரெண்டு கிட்ட டார்ச்சர் அனுபவிக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் நீ ஒரு இன்ஸ்பிரேஷன். லைஃபுக்கும் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் லவர் தேவையில்லம்மா, அவனை நீ பிரேக்கப் பண்ணுமா? நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்காரியா இருப்பா?